ஹலோ அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் டேங்கர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இதுக்கு முதல்ல உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டு இதை நல்லா மிதமான தீயில் பொன்னிறமாக வறுக்கணும். தீஞ்சிடக்கூடாது, நல்லா பொன்னிறம் வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க கரெக்ட் பக்குவோம். இந்த கலர் வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா மையை பொடிச்சிக்கோங்க. இப்படி நல்லா மையை பொடிக்கணும். சிலர் வந்து இது குறுணையாகவும் பொடிப்பாங்க. நான் வந்து இப்போ நல்லா மையை பொடிச்சிருக்கேன். இதில் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு. இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு கடைஞ்சிக்கோங்க. இது கூட வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 1/2 கப் அளவுக்கு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இதையும் நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுடுங்க. இது கூட இப்போ பொடிச்சு வச்ச உளுத்தம்பருப்பு பொடியும் சேர்த்துருங்க. இந்த உளுந்து மாவையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறம் கெட்டி ஆகிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கன்சிஸ்டன்சி உங்கள் தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் தேங்காயை விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 இன்ச் துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த தாளிதத்தை இப்போது அந்த பச்சடியில் சேர்த்துருங்க. இதையும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டெலிஷியஸான ட்ரெடிஷ்னல் தஞ்சாவூர் ஸ்பெஷல் டேங்கர் பச்சடி ரெடி. இது இட்லி, தோசை, அப்புறம் வத்தக்குழம்பு கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுவோம்.